Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நாம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு அருமையான முருங்கைக்காய் வறுவல் தாங்க செய்ய போறோம். இந்த முருங்கைக்காயில என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான நோய்களை போக்கக்கூடிய எக்கச்சக்கமான சத்துக்கள் இதில் இருக்குங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இந்த காயை அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உண்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடல் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்பத்திலே கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடலாங்க. இப்போ வந்து முருங்கைக்காய்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சீசன் அப்படின்றதுனால அடிக்கடி நாம் இந்த மாதிரி வித்தியாசமாக முருங்கைக்காயை பண்ணி கொடுத்தோம்னா முருங்கைக்காயை சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ஒரு கை பார்த்துருவோன்னு சாப்பிட தொடங்கிடுவாங்கங்க. இந்த சுவையான முருங்கைக்காய் வறுவலை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சிடலாங்க. இன்றைக்கி நான் மண்பானையில் தாங்க இதை செய்ய போகிறேன். பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 5 முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போவே நாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த உப்பு, மஞ்சள் பொடி, முருங்கைக்காய் எல்லாம் மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த கண்டிஷனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை வேக்காடு வெந்திருந்தால் போதுங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. இப்போ அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சிடலாங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பில் ஒரு கொத்து இதில் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாயை நல்லா பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணி அதையும் இதோட இப்போ சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி சுருங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணுங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா சுருங்க வதக்கிடணுங்க. இந்த கண்டிஷனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி இதில் சேர்த்துக்கலாங்க. நாம் போட்ட இந்த மசாலா பொடி எல்லாமே அந்த எண்ணெயிலேயே அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் வேக வச்ச அந்த முருங்கைக்காயை இதோட இப்போ சேர்த்துக்கலாங்க. அந்த மசாலாவோடு சேர்த்து நாம் போட்ட இந்த முருங்கைக்காயும் நல்லா மேலேயும் கீழேயும் நல்லா பரட்டி விட்டு அருமையாக ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நாம் ஏற்கனவே வடித்து வச்சுருந்த அந்த முருங்கைக்காய் தண்ணியை கீழே ஊற்றாமல் இதிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றின பிறகு ஒரு கிளறு விட்டு உப்பு சரியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாங்க. நான் போட்ட உப்பு இப்போ சரியாகவே இருக்குங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டுங்க. தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகி வந்ததும் இப்போ நம்ம எதிர்பார்த்த ஒரு அருமையான முருங்கைக்காய் வறுவல் தயாராகிடுச்சுங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா, அந்த நல்லெண்ணெய் வாசம், நாம் போட்ட அந்த மசாலா, முருங்கைக்காயோட அந்த ஸ்மெல்லு எல்லாமே செம டேஸ்ட்டாக இருக்க போதுங்க. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை மல்லித்தலையை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் எதிர்பார்த்த ஒரு அருமையான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய முருங்கைக்காய் வறுவல் அருமையாக தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.